ஹலோ எய்ஸ் வெல்கம் பேக் நான் உங்க வீ கே தமிழகத்துல மறுபடியும் ஒரு திடீர் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மை வி த்ரீ ஆட்ஸோட நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்த் அவர்களை வந்து

சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மை வி த்ரீ ஆட்ஸ் இதோட ஓனரை எதுக்காக அரஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வி த்ரீ ஆட்ஸை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இது ஒரு விளம்பர நிறுவனம் இது மூலமா விளம்பரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க விற்கிற கேப்சூல்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கினீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் வந்து செயல்பட்டு வருது இது எல்லாமே போலி அப்படின்னு சொல்லி கடந்த மாசம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கோயம்புத்தூர்ல கொடுக்கப்பட்டுச்சு இதன் அடிப்படையில் அவரை விசாரணைக்கு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு நியூஸு சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவே வைரல் இருக்கு இதை பார்த்து அதோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா தன் மீதும் தனது நிறுவனம் குறித்து அவதூறு பரப்புவோர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட முயன்று இதையடுத்து சக்தியானந்தா போலீசார் வந்து கைது செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி கைது செய்யும்போது அவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் அங்கே இருந்திருக்காங்க அவங்களும் அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றிருக்காங்க சோ ஸோ அவங்களே வந்து போலீஸ்காரங்க வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து அருகே இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க இது ஒரு சாதாரண விளம்பர நிறுவனம் தான விக்கே இதுக்கெல்லாம் எதுக்காக அரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் டிஸ்டே இருக்கு இதோட ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் கோயமுத்தூரை தலைமை இடமா கொண்டு செயல்பட்டுட்டு வருது வி த்ரீ ஆப்ஸ் நிறுவனம் இதன் நிர்வாக இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யானந்த் அப்படிங்கிறவர் தான் யூடியூப்ல விளம்பரம் பார்த்தா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் செயல்பட்டுட்டு வருது இந்த மைத்ரிக்கு கீழே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் வாடிக்கையாளர்களாக இருக்காங்க இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தா விளம்பரம் பார்க்கணும் அப்படி பார்த்தா கொஞ்சம் காசு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை விட அதிகமாக பணம் கிடைக்கணும் அப்படின்னா ஹெல்த் கேரு கிச்சன் கேரு அப்படின்னு சொல்லி ஒரு லட்சம் வரைக்கும் பணம் செலுத்தி வாங்கணும் அப்படின்னு ஆசை காட்டினதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் மீது பாமக நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவர் ஒரு ஒரு புகார் வந்து அழிச்சிருக்காது அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தா யூடியூப்லையும் மைவி த்ரீ ஆப்லையும் விளம்பரம் பார்த்தா காசு வரும் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுறது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் வழங்குற மாத்திரை எல்லாமே எந்த ஒரு பரிந்துரையுமே இல்லாமல் வழங்கப்படுது அப்படின்னு புகார் பண்ணியிருக்காங்க இது அடிப்படையாக வச்சு கடந்த பத்தொன்பதாம் தேதி கோவை மாநகர காவல் நிலையத்தில் போலீசார் வந்து இரண்டு பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இந்த நிலைமையில கடந்த இருபத்தொன்பதாம் தேதி மைவி த்ரீ ஆப் நிறுவனத்துக்கு ஆதரவாக கோயம்புத்தூர் நீலாம்பூர் புறவழிச்சாலையில முதலீடு செஞ்ச வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் அங்க வந்து எதிர்பாராத விதமா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க போராட்டத்தில் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஈடுபட்டிருக்காங்க இதனால பரபரப்பான சூழ்நிலை வந்து அங்க நிலவுச்சு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் மக்கள் போராடிட்டு இருக்க நிலைமையில இது தொடர்பான விசாரணைக்கு கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல் நிலையத்துல த்ரீ ஆப்ஸோட நிறுவன இயக்குனர் சத்யானந்த் அப்படிங்கிறவரு ஒரு நேர்ல வந்து ஆஜர்படுத்தப்பட்டாரு அவர்கிட்ட போலீஸ்காரங்க கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் வரைக்கும் விசாரணை நடத்தினாங்க அந்த விசாரணையில என்ன கேட்டாங்க அப்படிங்கிறதையும் அவரே வெளியே வந்து சொல்லியிருக்காரு பொதுமக்களுக்கு ஐம்பது லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு எப்படி பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் கேட்டாங்க அது போக அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி விற்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டாங்க இது எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் அந்த ஆப் யூஸ் பண்றவங்களுக்கு சொல்லியிருக்காரு இவ்வளவு கூட்டம் கூடனதுக்கு நாங்கள் எந்த ஏற்பாடுமே செய்யலை இது எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மை வீத்திரி நிறுவனத்தோட புகார் குறித்து கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீஸ்காரங்க முதல் தகவலை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செல்போன் மூலமா விளம்பரம் பார்க்கறதுனால அதிக வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி பொதுமக்களோட பேராசையை தூண்டிவிட்டதா சொல்லப்படுது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அதுக்கு ஏற்றவாறு ஆயுர்வேத மாத்திரை வழங்குறதாவும் அந்த மாத்திரைகளோட தரம் அதோட உபயோகம் குறித்து எந்த ஒரு தெளிவான தகவலுமே நிர்வாகம் வெளியிடல அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மருத்துவரோட பரிந்துரை இல்லாம இந்த மருந்துகளை எப்படி விற்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழும்பி இருக்கு விளம்பரம் பார்த்தா பணம் வரும் அப்படின்னு சொல்ற இந்த நிறுவனம் வருமானத்தை எந்த அடிப்படையில வழங்குறாங்க அப்படிங்கிற விவரங்கள் எதுவுமே சரியா இல்லை அப்படிங்கிறதையும் பொதுமக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னும் முதல் தகவல் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு கோயம்புத்தூரில் கூடுன கூட்டத்தில் நிறைய பேர் இந்த மைத்ரி ஆப் மூலமாக நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எப்படி வருமானம் வருது அப்படிங்கிறத சாட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மைவித்ரீ இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்கள் ஓப்பனிங் மெம்பராக இருப்பீங்க அதில் ஒரு நாளைக்கு விளம்பரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வரைக்கும் கிடைக்கும் மாதம் நூற்றம்பது ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதில் ஐம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் வித்ராவல் பண்ண முடியும் மீதி இருக்க நூறுரூவாயை வித்ராவல் பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஒரு பேக் இருக்கும் அதை வந்து நீங்கள் போடணும் அடுத்த பேக் என்னன்னா பேசிக் மெம்பர் பேக் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூத்தி அறுபது ரூபா இதுல ஒரு நாளைக்கு ஏழு ரூபா ஒரு மாசத்துக்கு இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது நிறைய பேர் விரும்புகிற பேக்னு சொல்றாங்க அது என்னன்னா சில்வர் மெம்பர் பேக் இதை போடணும் அப்படின்னா மூவாயிரத்தி அறுபது ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரூபா மாசத்துக்கு முன்னூத்தி அறுபது ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது மூலமா ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு வரைக்கும் எக்ஸஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நீங்கள் போடுற பேக்கு அதிகமாக அதிகமாக உங்களுடைய வருமானம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த விளம்பர நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க இது எல்லாமே மோசடி அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்து அது கிட்டத்தட்ட ஒரு நடந்துட்டு இருக்கு இதைய நிறைய மக்கள் வந்து நம்புறாங்க அந்த இடத்துக்கு நேரில் போயும் போராடி இருக்காங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இது நம்புறது கிடையாது நீங்கள் இந்த மைவி த்ரீ ஏட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நடந்தும் இந்த ஒரு நிறுவனம் வந்து மோசடி நிறுவனம் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே இப்போ வரைக்கும் வெளியாகலை இந்த ஒரு சமயத்தில் அதோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ்ல நிறைய வந்து அவதூறு பரப்புறாங்க அந்த மாதிரி ஏன் பரப்புறாங்க அவங்க மீது எல்லாம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுத்துட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றிருக்காரு அவர் கூட சேர்ந்து இன்னும் சில பேர் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றிருக்காங்க அந்த சமயத்துல தான் அவங்க எல்லாத்தையுமே அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும்